ஈமான் கிடைத்தவர்களில் நிறைய பேருக்கு நான் பரிச்சார்த்தமாக பார்த்திருக்கிறேன், நிறைய பேருக்கு அர்க்கானுல் ஈமான் என்றால் என்ன என்று தெரியாது. முஸ்லீம்கள் மூமின்கள் இப்போது உலகத்திலே 900 கோடி மக்கள் வாழுகிறார்கள் என்றால் இவர்கள் கிட்டத்தட்ட 200 கோடி பேர் முஸ்லீம்கள். இந்த 200 கோடி முஸ்லீம்களில் நாம் போய் பேசக்கூடிய தமிழ் பேசக்கூடிய முஸ்லீம்களில் பெரும்பாலானவர்களுக்கு அர்க்கானுல் ஈமான், ஈமானுடைய அடிப்படைகள் என்றால் என்ன என்று தெரியாது. எத்தனை என்று கேட்டால் கூட சொல்ல தெரியாது. அல்ஹம்துலில்லாஹ், உங்களை போன்றவர்கள் மஸ்ஜிதுகளோடு தொடர்பாகவும் இவ்வாறான வகுப்புகளிலும் கலந்து கொள்வதால் உங்களிடம் நுழைஞ்சி இருக்கிறது. ஆனால் ஊரில் பெரிய ஒரு பெரிய ப்ரொஃபஸராக இருப்பார், அவரிடம் போய் நீங்கள் அர்க்கானுல் ஈமான் கேட்டால் சில நேரம் தெரியாது. பெரிய கோடீஸ்வரனாக இருப்பார், நிறைய சொத்துக்கள் இருக்கும், அவரிடம் போய் அர்க்கானுல் ஈமானை பற்றி கேட்டால் தெரியாது. இப்படித்தான் நாம் வளர்ந்திருக்கிறோம். அதிலும் மிக கவலையான விஷயம் என்ன தெரியுமா, அல்லாஹுவை பற்றி நம்மில் நிறைய பேருக்கு தெரியாது. இது பெரிய ஒரு பிரச்சனை. அல்லாஹ் என்றால் நான் தர்பியா புரோகிரங்களில் பொதுவாக கேட்பேன், அல்லாஹுவை தெரிந்தவர்கள் கையை தூக்குங்க. அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளும் சொல்லி கேட்பேன். இப்போ உதாரணமாக ஒரு ஒரு பிஸ்னஸை பற்றி பேசுகிறோம், பேசும்போது நான் சொல்லுவேன் ஒரு ஒரு வியாபார முறையை சொல்லி இந்த முறை தெரிந்தவர்கள் கையை தூக்குங்க என்று சொன்னால் தூக்குகிறவரிடத்தில் அது சம்பந்தமாக நம்ம அடுத்தடுத்த க்வெஸ்சன் கேட்போம். கம்ப்யூட்டர் தெரியும் என்று சொல்கிறவர்களிடத்தில் கேட்போம், கம்ப்யூட்டர் என்றால் என்ன, இப்படி ஒரு பொருளை காட்டி இதற்கு என்ன பெயர், இதற்கு என்ன பெயர் என்று கீபோர்டை மவுஸை அதனுடைய ஒவ்வொரு பகுதிகளையும் கேட்டால் அவங்க பதில் சொல்லுவாங்க தெரியும் என்றால். தெரியும் என்று சொல்லிவிட்டு அது தெரியாது என்று சொன்னால் அது ஜஹல் என்கிற உதாரணத்தை சொல்லிவிட்டு இப்போ அல்லாஹுவை பற்றி எனக்கு தெரியும் என்று சொல்கிறவர்கள் கையை தூக்குங்கன்னா தூக்க மாட்டாங்க. அவர்களுக்கு ஒரு கன்ஃபிடன் இல்லை. இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ், இல்ம் என்பது மஅரிஃபத்துல்லாஹ் வ மஅரிஃபத்து நபியி வ மஅரிஃபத்து தீனில் இஸ்லாம் பில் அதில்லா என்பதை சும்மா சொல்லல. நாம் ஒவ்வொருவரும் மௌத்தாக வேண்டியவர்கள். நாம் மௌத்தான பிறகு அல்லாஹு தஆலா நம்மை கொண்டு கபரிலே வைக்கப்பட்ட பிறகு அல்லாஹு தஆலா 2 மலக்குகளை அனுப்புவான். அந்த 2 மலக்குகளும் வந்து நம்மை எழுப்பி உட்கார வைத்து கேட்கிற கேள்விகள் என்ன, கபருக்குள்ள நாம் கொண்டு போய் வைக்கப்பட்டு அடக்கியவர்கள் திரும்பியதும் நம்மிடத்தில் அவர்கள் கேட்கிற கேள்வி என்ன, முதல் கேள்வி மன் ரப்புக, ரெண்டாவது கேள்வி மன் நபியுக, மூன்றாவது மா தீனுக அல்லது மாரி. இந்த 3 கேள்விகளும் ஒவ்வொரு அடியானிடத்திலும் கண்டிப்பாக கேட்கப்படும். கேட்கப்பட்டால் ஒரு காலத்தில் மக்கள் எப்படி நிலையில் இருந்தார்கள் என்றால் தல்கீன் என்கிற ஒரு முறை, தல்கீன் முறை என்று சொன்னால் இந்த எக்ஸாம் எழுத இயலாதால் ஆள் போட்டு எக்ஸாம் எழுதுறது, பப்ளிக் எக்ஸாம் ஓஎல்ஏஎல் எக்ஸாம் எழுத முடியாதவர்கள் படிக்காதவர்கள் இன்னும் ஒருவரை போட்டு எழுதுவார்கள். அதுபோல ஒரு நிலைமை தான் அது. இந்த உலகத்தில் ஒன்றும் தெரியாமல் இருப்பார், கபருக்குள்ளே கொண்டு வைத்தோன்னு தலைமாட்டில் லெப்ப போய் உட்கார்ந்துட்டு மன் ரப்புக்க என்று கேட்டால் ரப்பி அல்லா என்று சொல், மா தீனுக்க என்று கேட்டால் தீனியல் இஸ்லாம் என்று சொல், மன் நபியுக்க என்று கேட்டால் முஹம்மது சல்லல்லா அலி செல்லம் என்று சொல்லு என்று அவருக்கு சொல்லி கொடுக்குற மௌத்தாயி கபருக்குள்ளே வைக்கப்பட்டாளுக்கு. இப்படி ஒரு தல்கீன் சிஸ்டம் இருந்துச்சு. ஆனால் அது பிதியத்தானது, அதில் எந்த பிரயோசனமும் கிடையாது. இது உணர்த்தப்பட்டதனால் இப்போது பெரும்பாலான இடங்களில் அது கிடையாது. ஆனால் இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் இந்த 3 கேள்விகளையும் அடிப்படையாக வைத்து தான் முதலாவது மஅரிஃபத்துல்லாஹ், 2வது மஅரிஃபத்து நபி, 3வது மஅரிஃபத்து தீனுல் இஸ்லாம் என்பதுதான் இல்ம் என்பதை சொல்லுகிறார்கள். அப்போ அல்லாஹுவை அறிய வேண்டும். அல்லாஹுவை எந்த அளவுக்கு அறிய வேண்டும் என்றால் அல்லாஹுடைய விஷயத்தில் நமக்கு 2 கடமைகள் பிரதானமாக இருக்கின்றன. ஒன்று, இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட அதிகமாக நாம் அல்லாஹுவை நேசிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹுவை மிக கடுமையாக நேசிப்பார்கள். மிக கடும் என்று அதுக்கு மேலே இல்லை ஒன்றும். இதை சூரத்துல் தௌபாவிலே 24வது வசனம் நினைக்கிறேன், அதிலே சொல்லும் போது குல் இன்கான ஆபாஉக்கும் வ அப்னாஉக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்வாலுன் இக்தரஃப்துமூஹா வ திஜாரத்துன் தக்ஷவுன கஸாதஹா வ மசாகினு தர்தௌனஹா احب اليكم من الله ورسوله وجهاد في سبيله فتربصوا حتى ياتي الله بامره. 8 விஷயங்களை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். பெற்றோர், பிள்ளைகள், உடன்பிறப்புகள், கணவன் அல்லது மனைவி, குடும்பம், அடுத்தது நாம் நஷ்டம் ஏற்பட்டு விடுமோ என்று பயந்து பயந்து செய்யக்கூடிய பிசினஸ், நாம் சேர்த்து வைத்திருக்கிற சொத்துக்கள்,
நாம் விரும்பி குடியிருக்கக்கூடிய வீடுகள். இந்த எட்டையும் திரும்பவும் நீங்கள் நினைத்து பாருங்கள். இந்த எட்டு தான் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழ்வதன் அவனுடைய மேக்ஸிமம் அல்டிமேட் நோக்கமாக இருக்கும். வெளிநாட்டுக்கு போய் கஷ்டப்படுவான், கேட்டால் இந்த எட்டும் தான் அவனுடைய நோக்கம், பிள்ளைகளுக்காக போனேன் சொல்லுவான், வீடு கட்டணும்னு சொன்னான், அல்லது சிஸ்டர் இருக்கு என்று சொல்லுவான், அல்லது மனைவிக்கு சாப்பாடு கொடுக்கணும் என்று சொல்லுவான், அல்லது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். இதுக்காகத்தான் இந்த மனிதன் இரவு பகலாக அலைகிறான், கஷ்டப்படுகிறான், தியாகம் செய்கிறான், அடி வாங்குகிறான், அவமானப்படுகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த எட்டையும் விட உனக்கு நான் விருப்பத்திற்குரியவனாக மாற வேண்டும், என்னுடைய ரசூல் உனக்கு விருப்பத்திற்குரியவனாக மாற வேண்டும், அல்லாஹ்வுடைய என்னுடைய பாதையில் நீ போராடுவது விருப்பத்திற்குரியதாக நீ மாற வேண்டும். இல்லை என்றால் ஃபதரப்பசு ஹத்தா யாத்தி அல்லாஹு பிஅம்ரி, அல்லாஹ்வுடைய கட்டளை வருவதை, கட்டளை என்பதை பற்றி தஃப்ஸீர் ஆசிரியர்கள் விளக்கம் சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தண்டனை என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தண்டனை வருவதை நீங்கள் எதிர்பார்த்தீர்கள் என்று அல்லாஹு தஆலா எச்சரிக்கை செய்கிறான். உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட அதிகமாக அல்லாஹ்வை நாம் நேசிக்க வேண்டும். உண்மையிலே ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்ய வேண்டும். நமக்கு ஒரு மனச்சாட்சி இருக்கிறது, நம்முடைய மனச்சாட்சி இடத்தில் நம்ம கேட்க வேண்டும், இந்த அளவு தூரம் நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேனா? நிச்சயமாக யாருமே ஆம், நான் என்னுடைய மனைவியை விட, பிள்ளைகளை விட, பெற்றோரை விட, பணத்தை விட, சொத்தை விட, சுகத்தை விட அல்லாஹ்வை அதிகமாக நேசிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நிலையில் கிடையாது. இல்லாமன் ரஹிமர் ரப்பி, அல்லாஹ் யாருக்கு ரஹமத் செய்தானோ அவர்களை தவிர மற்ற எல்லோருக்கும் முதலிடம் அவர்கள் நேசிப்பது தான் வரும். அதனால தான் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வை மேக்ஸிமம் யோசிக்கிற போது, நேசிக்கிற போது இபாதத் என்று வந்தால் காயத்துல் ஹுதூஇ வத்தல்லுல் என்று சொல்கிறார்கள். அதாவது மேக்ஸிமம் அல்லாஹுக்கு பணிந்து அடிமையாகுவது. இந்த நிலை வரும் இபாதத்திலே, அந்த நிலை வரும். இரண்டாவதாக நான் சொன்ன விஷயம் அல் கௌஃபு மின் அல்லாஹ், எப்படி மேக்ஸிமம் அல்லாஹுவை நாம் நேசிக்கிறோமோ அதே போல மேக்ஸிமம் அல்லாஹ்க்கு பயப்பட வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்கிறான், வலா தகாஃபுஹும் வகாஃபூனி இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் மூமின்களாக இருந்தால் வேறு யாருக்கும் பயப்பட வேண்டாம், என்னை பயப்படுங்கள். வலா தக்ஷவுன் நாஸ வக்ஷவுனி, நீங்கள் மனிதர்களுக்கு அஞ்ச வேண்டாம், எனக்கு அஞ்சுங்கள். வஇய்யாய ஃபர்ஹபூன், எனக்கு மட்டுமே நீங்கள் பயப்படுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த பயம் வர வேண்டும். ஒரு பக்கம் அல்லாஹின் மீது உயர்ந்த கட்ட மஹப்பத் வர வேண்டும், இன்னமொரு பக்கம் உயர்ந்த பட்ச பயம் வர வேண்டும். அதனால் உலமாக்கள் சொல்கிறார்கள், உசூலுல் இபாதத்தி சலாசா, இபாதத்தினுடைய அடிப்படைகள் மூன்று, அல் மஹப்பா, அல் கௌஃப், அர் ரஜா. இந்த மூன்றும் ஒரு இபாதத்திலே இருக்க வேண்டும். மஹப்பா என்றால் அல்லாஹுவை நேசித்த நிலையில் வணக்கம் செய்ய வேண்டும். அல் ஹவுஃப் என்று சொன்னால் அல்லாஹுவை பயந்த நிலையில் வணக்கம் செய்ய வேண்டும். அர் ரஜா என்றால் இந்த வணக்கத்தை செய்தால் அல்லாஹ் எனக்கு சுவர்க்கத்தை தருவான், என்னுடைய பாவங்களை மன்னிப்பான் என்கிற ஆதரவோடு அந்த வணக்கத்தை செய்ய வேண்டும். இன்றைக்கு என்ன பிரச்சனை என்றால் சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இயல்பில் நம்மிடத்தில் சில விஷயங்களை வைத்து படைத்திருக்கிறான். அதில் ஒன்று தான் நமக்கு இயல்பாக கவலை வரும். ஒருவர் ஜோக் அடித்தால் இயல்பாக சிரிப்பு வரும். இப்போ உட்கார்ந்து பேசிருக்கும் போது பேசுகிறவர் ஜோக் அடிக்கிறார், ஜோக் அடித்த எல்லாரும் சிரிப்போம். என்றால் அல்லாஹ் அப்படி ஒரு நிலையில் நம்மை படைத்திருக்கிறான். அதே டைமில் பேசுகிறவர் அழ ஆரம்பித்து விட்டார் என்றால் நமக்கும் அழுகை வரும். அவர் அவருடைய பர்சனல் ஒரு ஸ்டோரியை சொல்லுவார், அவருடைய சொந்த வரலாறு ஒன்று சொல்லுவார். நான் அப்படி இருக்கும்போது இப்படி நடந்தது, இப்படி நடந்தது, என்னுடைய தந்தை இப்படி செய்தார், என்னுடைய தாய் இப்படி செய்தார் எனும் போது அவர் அழுவார். அழுகிற போது நாமும் சேர்ந்து அழுவோம். இது மனிதனை அப்படி தான் அல்லாஹ் டிசைன் பண்ணி இருக்கிறான். அதில் ஒன்று தான் இமோஷன் என்று சொல்லக்கூடிய நிலையாகும். ஒருவர் இமோஷனலாக பேசும்போது நம்மளும் இமோஷன் ஆகும். அதுக்கு சின்ன எக்ஸாம்பிள் ஃபுட்பால். கிரவுண்டில் போய் நிற்கும் போது ஃபுட்பால் பார்க்கிற ரசிகர்களுக்கு தெரியும், அவர்களால் சும்மா நிற்க முடியாது. ஒன்று கத்துவார்கள், அல்லது அவர்கள் காலை போட்டு ஆட்டுவார்கள், அல்லது நிற்க மாட்டார்கள் ஒரு இடத்தில். நீங்கள் அதை நன்றாக அனுபவிக்கலாம். இப்படியான நிலையில் நம்மிடத்தில் வந்து ஒருவர் இமோஷனலாக மார்க்க தலைப்பொன்றை பேசுகிறார். உதாரணமாக தொழுகை என்கிற தலைப்பை எடுங்கள். அவர் பேசுகிற போது இமோஷனலாக பேசுகிறார். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, தொழுகை என்பது இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளில் மிக முக்கியமான ஒரு கடமையாகும். தொழாதவனுக்கும் தொழுகிறவனுக்கும் தொழாதவனுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம், முஸ்லிமுக்கும் காபிருக்கும் இடையில் உள்ள வித்தியாசமாகும்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி கட்டத்திலே இரண்டு சஹாபாக்களின் தோள்களிலே கைகளை போட்டுக்கொண்டு கால்கள் இழுபட பள்ளிவாசலுக்கு போய் தொழுதார்கள். அவர்களால் நின்று தொழ முடியாத போது உட்கார்ந்து தொழுதார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபஜ்ர் தொழுகைக்கு இமாமத் செய்யும் போது குத்தப்பட்டார்கள். அப்போது அவர்கள் மயங்கி விழுந்து விட்டார்கள். பிறகு கண் விழித்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹும அவர்கள் சொன்னார்கள், அமீருல் முஃமினீனே நீங்கள் இன்னும் சுபஹ் தொழவில்லை என்று சொன்னபோது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், மக்கள் தொழுது விட்டார்களா என்று கேட்டுவிட்டு உடனே அவர்கள் ஃபஜ்ர் தொழுகையை உடம்பிலிருந்து இரத்தம் ஓடக்கூடிய நிலையில் தொழுது விட்டு சொன்னார்கள், லா ஹவ்வ ஃபில் இஸ்லாம் லிமன் தரக்க ஸலா, தொழுகையை விட்டவனுக்கு இஸ்லாத்தில் பங்கில்லை என்று அப்படி இமோஷனலா பேசிட்டு இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து எல்லோரும் தொழுவோமா என்று கேட்ட என்ன பதில் வரும்? இன்ஷா அல்லாஹ் என்று வரும் என்று சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை ஜும்மாவில் ஹத்தீப் இப்படி கேட்டார். எல்லாரும் கையை தூக்கி நாங்கள் இன்ஷா அல்லாஹ்னு சொல்லி வீட்டை போய் நல்லா பிரியாணி அது இதெல்லாம் சாப்பிட்டு தூங்கினா அசர் இல்லை. வளமையாக வாராக்கள் அவ்வளோ இருந்தால் பள்ளிக்கு வருவாங்க. அப்போ இந்த மார்க்கத்தை இமோஷனலாக அணுகுவது, இந்த மார்க்கத்தை இமோஷனலாக அணுகுகிறவர்கள் தொடர்ந்து அதில் நிலைத்திருக்க மாட்டார்கள். அவர்கள் திடீர் திடீர்னு காணாமல் போவார்கள். இப்போ இந்த சீதனம் பற்றி பேசும்போது நம்ம பார்க்குறோம், சிலர் சீதனத்தை பற்றி முஸ்லீம்கள் மட்டும் பேசலை, சீதனம் கூடாது என்று நான் முஸ்லீம்ஸும் பேசுகிறார்கள். அப்போ இந்த முஸ்லீம்களில் பேசும்போது ஒரு குரூப் எழும்பிடுவாங்க வாலிபர்கள், என்ன அவங்களோட வயது சூடான வயது, இந்த சீதனம் வாங்குறவர்கள் முதுகெலும்பு இல்லாதவர்கள் அப்படிப்பட்டவர்கள் இப்படிப்பட்டவர்கள் பொன்னைத்தனமானவர்கள் நான் பேசணுன்னு முடிவெடுப்பாங்க, சீதனத்துக்கு எதிராக போராடணும். அப்படியே வந்துட்டு அவர் கல்யாணம் வர டைமில் ஓடி ஒழிச்சிடுவார். அவர கல்யாணத்தில் எல்லாம் நடக்கும். என்ன பிரச்சனை என்றால், இப்போ தொழுகை, இப்போ உதாரணமாக கியாமுல்லைல் மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தக்கத்தம மின் தம்பி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். யார் ஒருவர் கியாமுல்லைல் நோன்பு காலத்தில் செய்கிறாரோ அவருடைய முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். அதே போல யார் ஒருவர் இமாம் சலாம் கொடுக்கும் வரையும் இமாமோடு சேர்ந்து கியாமுல்லைலில் ஈடுபடுகிறாரோ அந்த இரவு முழுக்க தொழுத நன்மை அவர் பெறுவார். அல்லாஹ்வை புரிந்து கொண்ட ஒரு மனிதன் நிச்சயமாக இந்த தொழுகையை ஒரு 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 வரப்பிரசாதமாக ஒரு பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாகத்தான் பார்ப்பார். எனக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய சான்ஸ் என்று நினைப்பான். ஏனென்றால் அவன் அல்லாஹ்வை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறான். அவன் அல்லாஹ்வின் மீது அவனுடைய பக்தி அவனுடைய அன்பு என்பது டிஃப்ரெண்டாக இருக்கிறது. எனவே இந்த சான்ஸை நான் மிஸ் பண்ணக்கூடாது. ஏனென்றால் இன்னல் அப்த யுனாஜி ரப்பஹு வஹுவ ஃபிஸ் ஸலா, ஒரு அடியான் தொழுகையில் இருக்கும்போது தன்னுடைய ரப்போடு அவன் உரையாடுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே அவன் வருவான், வந்து முன்சஃபில் இடம் பிடிப்பான், கடைசி வரைக்கும் தொழுவான். இமாம் நீளமாக ஓதினால் போதாது என்று நினைப்பான், போர் அடிக்காது, கொட்டாவி வராது. ஏனென்றால் இவன் யாரை தொழுகிறானோ அவனை இவனுக்கு தெரியும், அவனை நேசித்த நிலையில் இவன் வந்து நிற்கிறான். இன்னும் ஒரு பக்கம் பயம் அவனுக்கு. என்ன பயம் என்றால், நான் இந்த ஜமாத்து நடக்கும்போது பின்னால் போய் உட்கார்ந்துட்டு பேசிட்டு இருக்கிறேனே, இது எந்த வகையில் சரிவரம்? பள்ளிக்குள்ளே ஜமாத்து நடக்குது, நான் நண்பர்களோடு பின்னால் போய் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறேன், அல்லது வெளியில் போய் நான் பேசிக்கொண்டு நிற்கிறேனே, இந்த டைமில் நான் மௌத்தானால், அல்லது அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டு தானே இருக்கிறான். பள்ளிக்குள் தொழுகை நடக்கும்போது நான் வெளியே வந்து நின்று பேசுவது ஒரு ஏர்ஜென்டான விஷயம் என்றால் பரவாயில்லை, வீட்டிலிருந்து வைஃப் தொடர்ந்து கோல் எடுக்கிறாங்க, என்னென்னு கேட்டால் கொஞ்சம் அவசரமாக பேசுங்கன்னு சொல்கிறாங்க, வெளியில் போய் கேட்டால் மகளுக்கு சுகம் இல்லை, மகனுக்கு சுகம் இல்லை, இப்போ என்ன செய்ய? அல்ஹம்துலில்லாஹ் நல்ல விஷயம், அல்லாஹ்க்கும் பிடிக்கும். இது வெளியே போய் நின்று பேசுவது என்ன? ஜோக் அடிக்கிறார்கள், தேவையில்லாத விஷயங்களை பேசுகிறார்கள், புறம் பேசுகிறார்கள். அப்போ அவருக்கு ஒரு பயம் வரும். அல்லாஹ்வை புரிந்த மனிதனுக்கு அல்லாஹின் மீது பயம் வரும். அப்போ அவன் முழு தொழுகையையும் பக்தியோடு செய்வதற்குத்தான் விரும்புவான். இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நம்ம பார்த்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாலும் இரவு தொழுகை அவர்கள் மூன்று நாள் தான் அவர்கள் ஜமாத்தோட தொழுதுட்டு ஃபர்தாக்கப்பட்டு விடும் என்பதனால் அவர்கள் தனியே தொழுதார்கள் என்பதை நாம் அறிகிறோம். தனியே தொழும்போது அன்புள்ள சகோதர சகோதரிகளே, தக்பீர் கட்டினா ஓதிட்டே இருப்பாங்க, லேசில் ருக்கு போக மாட்டாங்க. சில நேரங்களில் அவர்கள் முதல் ரக்காத்தில் மட்டும் சூரத்தில் ஃபாத்திகாவுக்கு பிறகு சூரத்துல் பக்கரா, சூரத்து ஆலை முரான், சூரத்து நிசா மூண்டை மோதுறாங்க ஒரு ரக்காத்தில். சுபஹானல்லாஹ், நம்ம கற்பனை கூட பண்ண முடியாது.
அப்ப ஓதிக்கொண்டிருக்கும் போது தொழுது கொண்டிருக்கும் போது அவர்களுடைய பாதங்கள் ரெண்டும் வீங்கும், என்ஜாய் பண்ணுவார்கள். சுபஹானல்லாஹ். நம்ம திடீர்னு உட்காரம், நம்ம எல்லா பள்ளியிலையும் பார்க்குற விஷயம் இன்றைக்கு டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷமாகவும் இருந்தது.